ஜெயராமனால் மீட்டெடுக்கப்பட்ட 174 ரன்கள் இங்கே காட்சிப்படுத்துறதுக்கு வந்திருக்கோம். இப்போ நோய் எதிர்ப்பு சக்தி ஆற்றலை ஏற்படுத்தணும்னா நல்ல உணவு நமக்கு தேவை. உணவே மருந்துன்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த உணவுகள் எல்லாம் மருந்து சார்ந்த மருத்துவ ப்ராப்பர்ட்டி, நம்மளுடைய மருத்துவ ப்ராப்பர்ட்டி இது உள்ளே உட்காந்து அதை வந்து மக்கள் சாப்பிடணும், வரும் தலைமுறைக்கு இதை பயன்படுத்தணும்னு கேட்குறேன். வணக்கம், என் பேர் அசோகன். எனக்கு பந்தநல்லூர் ஊர் கிராமம். இப்போ நாங்கள் வந்து எதற்காக இங்கே வந்திருக்கோம்னா, திருத்துறைப்பூண்டி ஆதிரங்கம் நெல் ஜெயராமனுடைய பாதுகாப்பு மையத்தினுடைய சார்பாக இங்கே நாங்கள் வந்திருக்கோம். நம்மாழ்வாரும் ஜெயராமனும் இயற்கை விவசாயத்தினால் மீட்டெடுக்கப்பட்ட, ஜெயராமனால் மீட்டெடுக்கப்பட்ட 174 ரன்கள் இங்கே காட்சிப்படுத்துறதுக்கு வந்திருக்கோம். இது அனைவருக்கும் பயன்படுற அளவுக்கு இயற்கை வேளாண்மையையும் இந்த நம்மளுடைய பாரம்பரிய மரபு சார்ந்த ரகங்களையும் மீட்டெடுத்ததை மக்களுக்கு, விவசாயிகளுக்கு கொடுத்து மக்களை சாப்பிட வைக்கிறதுக்காக இதை நாங்கள் வந்து இன்றைக்கி இந்த காட்சிப்படுத்தி வச்சுருக்கோம், கண்காட்சியில் வச்சுருக்கோம் கள்ளக்குறிச்சியில். இதை அனைவரும் பயன்படுத்தி கேட்டுக்கிறோம். முதல்ல இதில் நான் ஒவ்வொரு ரகமாக காட்டுறேன், பாருங்கள். அதில் எல்லாமே மருத்துவ குணம் அடங்கியிருக்கிறதுல சிறப்பு அம்சம் அதில் தான். இப்போ நோய் எதிர்ப்பு சக்தி ஆற்றலை ஏற்படுத்தணும்னா நல்ல உணவு நமக்கு தேவை. உணவே மருந்துன்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த உணவுகள் எல்லாம் மருந்து சார்ந்த மருத்துவ ப்ராப்பர்ட்டி, நம்மளுடைய மருத்துவ ப்ராப்பர்ட்டி இது உள்ளே உட்காந்து அதை வந்து மக்கள் சாப்பிட்ணும், வரும் தலைமுறைக்கு இதை பயன்படுத்தணும்னு கேட்குறேன். வாங்க காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கய்யா, இது வந்து மைசூர் மல்லின்னு பேர். இதோடைய வயசு பருவங்க பார்த்திங்கன்னா தாளடி பருவத்துக்கு நல்லாயிருக்கும். இந்த தாளடி பருவத்தில் பார்த்தா 130 நாளில் இது நமக்கு அறுவடைக்கு வரும். இது நெல் மேலே சேப்பாக இருக்கும், உள்ளே அரிசியும் சேப்பாக இருக்கும், நல்ல மருத்துவ குணம் உள்ளது. அடுத்தது இது பூங்காருன்னு இதை சொல்கிறது. இது கொஞ்சம் மோட்டார் ரகம். இந்த மோட்டார் ரகத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 120 நாள் கொண்டது. இந்த இதில் வந்து பெண்களுக்கான பூப்பு எடுதலன்னு சொல்லுவாங்க, அதுலேருந்து ஆரம்பித்து அவங்க குழந்தை பேர் வரைக்கும் இதை கொடுத்தோம்னா அதுக்கான மருத்துவ குணம் இதில் இருக்கிறதா அறியப்படுது. அதனால் இது வந்து சிறந்த உணவு. ஆனால் ரகம் சேப்பு உள்ளது. இது சீரக சம்பா, இது சொல்லவே வேண்டியில்லை. சீரகம், அகம் என்றால் உடல், சீரகமாக வச்சுக்கிறதுக்கு இருக்குது. சிறப்பான மருத்துவ குணம் இதில் இருக்குது. இது குருவக்களஞ்சம்னு பேர், 120 நாளுக்கு உள்ளது. இதுவும் மருத்துவ குணம் உள்ளது. வாங்க அடுத்தது இழுப்பு பூட்டை நிறுத்துங்க. இந்த இழுப்பு சம்பா என்பது தாளடி பருவத்துக்கு உள்ளது. இந்த தாளடி பருவத்தில் நம்ம செஞ்சோம்னா நெல் கருப்பாக இருக்கும், உள்ள லைட் கிரீன், இப்போ ஒரு லேசான பச்சை பழுப்பு கலரில் உள்ளது. இது இந்த ரகம் வந்து நல்ல இரத்த அழுத்தத்தினுடைய ஆதிக்கம், சக்கரை ஆதிக்கம், இந்த மூட்டு வலி போன்ற வகைகளுக்கு மருத்துவ குணம் உள்ளது. இது இது வந்து சித்தப்பித்த போக்கின்னு சொல்கிறாங்க. இது வந்து சித்தர்கள் பாடலால் பாடப்பட்டு நல்ல வாசனை மிகுந்தது. இது கஞ்சி முதல் இப்போ இருக்கிற பிரியாணி வரைக்கும் சாப்பிடக்கூடிய அருமையான ரகமாக இருக்கும், சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இது மாப்பிள்ள சம்பான்னு பேர். இது 160 170 நாளுக்கு உள்ளது. இது வந்து மருத்துவ குணம், நரம்பு மண்டலங்களுக்கு தேவையான மருத்துவ ஆற்றல் அதுக்கு கொடுக்கும். நல்ல நீராரம். இது சாதாரண பொங்கல் இது போல் எல்லாத்துக்குமே இது உகந்ததாக இருக்கும். கருப்பு கவுனி, நெல்லும் கருப்பாக இருக்கும், அரிசி உள்ளேயும் கருப்பாக இருக்கும். இது சித்த மருத்துவத்துக்கு, மருத்துவ குணத்துக்கு வந்து அந்த ரா மெட்டீரியலாக போகுது. இது இது வந்து கஞ்சி வச்சு குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும், சக்கரை பொங்கலுக்கு மிக சிறப்பாக இருக்கும். சக்கரை பொங்கல்லாம் இதை வச்சு சாப்பிட்டோம்னா அருமையாக இருக்கும். இதோடைய மருத்துவ குணம் கேன்சர் போன்ற இதுக்கு, ரா மெட்டீரியலுக்கு பயன்படுத்துகிறதா அறியப்பட்டிருக்கு. திருத்துறைப்பூண்டி ஆதிரங்கம் நெல் ஜெயராமன் பாதுகாப்பு மையம் சார்பாக இந்த 174 ரகங்களை ஐயா நெல் ஜெயராமன் அவர் மீட்டு கொடுத்து நம்மாழ்வர் இயற்கை வழியில் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது பரவலாக தமிழ்நாடு பூரா நெல் திருவிழா மூலயமா பரவப்பட்டது. பல அரிய வகையான நெல் ரகங்களை மீட்டெடுத்து 2 கிலோ விதையை விவசாயிகிட்ட கொடுத்து 4 கிலோ வாங்கிறது மாதிரி ஒரு விழாவை உருவாக்குனாங்க. அந்த உருவாக்கிறதுல எல்லா தரப்பு மக்களும் விவசாயிகளும் அங்கே வந்து கலந்தாங்க. கலந்துக்கிட்டு 2 கிலோ கொடுத்துட்டு 4 கிலோ கொடுக்கறது தான். இது யாரும் காசு கொடுத்து வாங்கிறது கிடையாது, அவங்களுக்கிட்ட நம்ம காசை கொடுத்து கொடுக்கறதும் கிடையாது. அப்போ இது இந்த மாதிரி ஒரு விழாவை
ஆதிரங்கத்தில் கட்டுமேடில் வந்து நாங்கள் செஞ்சோம். கட்டுமேட்டு ஆதிரங்கம் பக்கத்தில் இருக்குது, அதில் தான் இது நடக்குது. இந்த நம்பர் தொடர்பு கொண்டுட்டிங்கன்னா 2 கிலோ வாங்கிக்கிட்டிங்கன்னா 4 கிலோ திருப்பி கொண்டாந்து கொடுக்கணும். அது ஒரு சுழற்சி முறையில் நடக்கும். அந்த சுழற்சி முறையில் நடக்கும்போது இன்னும் 2 பேர் விவசாயிக்கு நாங்கள் கொண்டு கொடுக்கறதுக்கு சேர்க்கறதுக்கு ஏதுவாக இந்த வழிமுறைகளை அவங்களுக்கு எங்களுக்கு அறிமுகப்படுத்தினாங்க. அதை தொடர்ந்து இந்த ஜெயராம நெல் பாதுகாப்பு மையம் நடத்திக்கிட்டு இருக்குங்கிறத நல்ல தகவலை இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குறேன்.